ப்ளூட்டோ எபிசோட் 7 பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஐயோனும் பிளாயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இந்த பார்ட்டியில் இப்படி நீ பண்ணி என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி பிளாய் வந்து நன்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை, நான் உன்னுடைய கிச்சனை ஆல்ரெடி வந்து ரொம்ப நாசம் பண்ணிட்டேன், அது எனக்கே தெரியும். அது எப்படி பார்த்தாலும் தப்பு தான். அதுக்கு இது ஒரு கைமாறா நீ நினச்சிக்கோ. என்னுடைய அறிவு கண்ணை திறந்ததே மேதான்னு சொல்லிட்டு அவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, என்ன தான் இருந்தாலும் நீ தானே அவளுடைய ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த இதை வந்து உனக்கு தான் கிடச்சிருக்கு, அதுக்கான தகுதி எல்லாமே, அதை நினச்சாலே எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லி ஐயோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிளாய் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அப்போது என்னால் மனசில் கட்டுப்படுத்த முடியாத கோபமும் வலியும் இருந்துச்சு, அதை சரி பண்ணுறதுக்கு தான் மே என் கூட இருந்தா. அப்போது அந்த வழியிலேருந்து வெளியில் வரத்துக்கு தான் நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு நான் கேட்டேன். அதுக்கும் ஓகே சொன்னா. பட் எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில இருந்த ரிலேஷன்ஷிப்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் தான். நாங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிப்போமே தவிர ரெண்டு பேருமே அந்த மாதிரி இல்லை. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாகவும் இல்லை, அந்த மாதிரி லவ்வோடையும் இல்லை. என்றைக்குமே அது நடக்கவும் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவள் யாரை தான் ஃபஸ்ட் லவ்னு சொல்கிறான்னு இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ அவங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, ஆனால் மேவோட ஃபஸ்ட் லவ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான, ரொம்ப பிரேவான, அதாவது தைரியமான, எல்லாமே ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு. அவளை ரீப்ளேஸ் பண்ண இன்னொரு ஆளால் முடியவே முடியாது. அவள் அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாள், இன்றைக்கி நானே கண் கூட பார்த்துட்டேன், அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் உண்மையிலே அழகு தான், உண்மையிலே தைரியசாலி தான், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறாள்னு எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருச்சுன்னு. யாரை மீட் பண்ணி சொல்கிறாங்கன்னா, ஐயோனை மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க. பட் ஐயோன்னு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓமை மீன் பண்ணி தான் சொல்கிறாங்கங்கிறத அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பாத்ரூமில் போயிட்டு மிரர் முன்னாடி நின்று பார்க்குறாங்க. அந்த மிரரில் என்ன தான் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும், அதாவது ஓம் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும், அவங்க கண்ணுக்கு அது ஐயோன் மாதிரி அந்த கோட் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி தெரியுது. அதோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. வந்திருக்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே நடந்ததெல்லாம் பற்றி. அங்கே ஒரு கேண்டில்லாம் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி மே வீட்லேயும் நிறையா கேண்டில்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த கேண்டில்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. எதுக்காக அந்த கேண்டில்ஸ்லாம் அவங்க வீட்லேயும் எழுதி வச்சுருந்தாங்க, இங்கேயும் இவங்க ஏன் எழுதி வச்சுருக்காங்கன்னா, அந்த வேலைக்கார மாட்ட கேட்டாங்களாம். சர்வன்ட் கிட்ட கேட்கும் போது ஏன் இந்த கேண்டில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, அதுலேருந்து ஒரு சென்ட் ஸ்மெல் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லதான், இவங்களுடைய பிரெயினுக்கு இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்லதான், மேவுக்காக தான் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவங்க இப்போ இருக்கிற இந்த ஹோட்டல்லையும் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஐயோன் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இன்னைக்கு பார்ட்டியை பற்றியும் அப்படியே கொஞ்சம் பேசுகிறாங்க, அப்படியே கிட்ட வந்து பேசுகிறாங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, அங்கே பிளாய் என்ன சொன்னாங்களோ அதையே தான் இங்கே மேவும் சொல்கிறாங்க. என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்பவே அழகான, பியூட்டிஃபுல்லான, பிரேவான கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போவும் இவங்க தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க சொல்கிறது நம்மளே இல்லை, ஓமை தாங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படியே எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஆல்ரெடி லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ லவ் யூ மேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிறாங்க. உடனே மேவும் ஐ லவ் யூ டூன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு இவங்க வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. அப்படி இப்படின்னு இவங்களுக்குள்ள ஓரளவு கசமுசா முடிஞ்சு போயிடுது. பண்ணிட்டு இருக்கும் போதே தான் என்ன நீ ஏன் லவ் பண்ணுறன்னு சொல்லிட்டு ஐயன் வந்து மே கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு மே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை ஏன் லவ் பண்ணுன்னா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை நான் முதல்ல பார்த்தேன்ல, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் உன்னை முதல்ல பார்க்கும் போதே உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னதுமே இவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களையும் பிடிச்சி நிறுத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க முத பார்த்தது இவங்களை தாங்கிறது இவங்களுக்கே தெரியல. அதை தான் அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இங்கே பாட்டிமாவை காட்டுறாங்க. பாட்டிமா ரூமை பார்த்துட்டு என்ன இவன் லேப்டாப்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக அப்படி கிட்ட வந்து ஒயரை பிடுங்குறாங்க. பிடுங்கணும்னு ஸ்க்ரீன் ஆன் ஆகிடுது. அதில் இவங்க மேய்கிட்ட பேசின சேட்லாம் இருக்குது. எதுக்கு ஓமுடைய இடத்துலேருந்து இவன் மேய்கிட்ட பேசுகிறான்னு இவங்க ஷாக்கில் இருக்காங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிருது. கட் பண்ணா இங்கே ரோட்டில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயன் குடிச்சிட்டு உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கசின் போகிறாரு.
என்னதான் இவங்க வந்து இவரும் வந்து மேவ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு, இருந்தாலுமே அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லா ஹெல்ப்பையும் இவர் பண்ணுறாரு. எங்கேயும் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் போகிறேன், நான் போய் அவள்கிட்ட சண்டை போகிறேன்னு சொல்லிட்டு ஐயன் எழுந்திருக்கிறாங்க. நீ இப்போ எங்கே போகிற, என்ன சண்டை போட போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன உலகமே இடிஞ்சியா போயிடுச்சு, விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க விடமாட்டுறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு டைம் மிஷின் கொடு, டைம் மிஷின் கொடுன்னு. அப்போ முன்னாடி போய் மேவை மொத மொத மீட் பண்ணுறது நானாக தான் இருக்கணும், டைம் மிஷின் கொடுன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு பயங்கரமாக புடம்பிகிட்டு இருக்காங்க. அப்படியே மலாக்கை விழுந்துடுறாங்க. அவர் தான் அப்புறம் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணதும் அவங்களும் நீ சீக்கிரம் கூப்பிட்டுட்டீங்க வான்னு சொல்லி மேவும் சொல்கிறாங்க. கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கும் போயிடுறாங்க. கொண்டு போய் படுக்க வச்சுட்டு எழுந்துருச்சு வராரு. அவரும் அங்கேயே தான் இருக்காரு, இவங்களும் அப்படியும் புடம்பிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே உள்ள ஜாக்கெட்டை அவங்க கழட்டுறாங்க. கழட்டினது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு அங்கே இருக்கிற பெட்ஷீட் எடுத்து போட்டு மூடிட்டு, நீ இங்கேருந்து போ, காலில் பேசிக்கலாம், நீ போன்னு சொல்லி அவங்க கதின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. அவரும் சும்மா இல்லாமல், நான் என்ன ஒன்று ரெண்டு லேடிஸாக பார்த்துருக்கேன், நான் அவள் டாக்டர்மா, நியூடாக எத்தனை கேர்ள்ஸை பார்த்துருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்கிறாரு. நீ எத்தனை பேர் என்ன பார்த்துருக்கலாம், ஆனால் இது என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட், நீ பார்க்கக்கூடாது, நீ போன்னு சொல்லி திறந்து விட்டுறாங்க. அவரும் அங்கேருந்து சிரிச்சிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க மேலே ஸ்வெட்டாக இருக்கிறதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க. அப்போ இவங்க புலம்புறாங்க, ஏன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க, வேற படுத்துருக்காங்க. ஸோ புலம்புறாங்க. என்னென்னு புலம்புறாங்கன்னா, என்னால் என்றைக்குமே ஓமா ஆக முடியாது, நான் வந்து ஐயோன் தான், ஐயோன் என்றைக்குமே ஓமா ஆக முடியாது, ஆக முடியாதுன்னு புலம்புறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் எனக்கு தெரியும், என்றைக்குமே ஐயன் ஓம் ஆக முடியாது, ஓம் ஐயன் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு, எனக்கு ஒன்றை தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னைக்கு உன்னோடய இழப்புக்கு நான் தான் காரணம் உனக்கு தெரியுதோ, அன்னைக்கு நீ என்னை வெறுத்துறியோங்கிறது தான் என்னுடைய பயம்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு, அப்படி என்ன இழப்பை இவங்க ஏற்படுத்தினாங்க, எதுக்காக இவங்க எதையும் சொல்லாமல் தயங்கிட்டுருக்காங்கன்னு தெரியல. அப்படியே பக்கத்துலேயே படுத்துட்டு அவங்களும் எழுதிட்டுருக்காங்க. இதோட இந்த பாட்டு முடிஞ்சிருது, இந்த எபிசோடு முடிஞ்சிருது. மறுபடியும் நம்ம எபிசோடு 8 மீட் பண்ணலாம். தேங்க்யூ.